உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உங்க எல்லாரையும் இப்ப எதுக்காக வர சொன்னு தெரியுமா? என்னன்னு சொன்னாதானக்கா தெரியும். எதுக்கு இப்படி எல்லாரையும் காலையிலே கூப்பிட்டு வச்சுட்டு இப்படி கேட்டா என்னன்னு சொல்றது? ராகினி, இது உன் சம்பந்தப்பட்டது இல்ல, இவங்க நாலு பேர் சம்பந்தப்பட்டது. எனக்கு புரிஞ்சு போச்சாத்த. சூப்பர் மருமக போட்டியில யாரு ஜெயிச்சாங்கன்னு இப்ப சொல்ல போறீங்க அதானே? கரெக்ட். ஹேமா ஒருத்தி தான் நான் சொன்னதை மதிச்சு இந்த போட்டிய கரெக்டா ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். அப்பாடா, அத்தைக்கு நம்ம இந்த போட்டிக்காக மெனக்கிடுறோம் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா பரிசு நமக்கு தான் கொடுக்க போறாங்க போல இருக்கு. அப்படியாக்கா? அப்போ அந்த பாரம்பரிய நகை யார் கைக்கு போக போகுதுன்னு முடிவு பண்ணிட்டியா? மா, யாருக்குமா அந்த நகை? சொல்றேன் சொல்றேன். நம்ம குடும்பத்தோட அந்த பாரம்பரிய நகைய ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறது இப்போதைக்கு யாருன்னா? ஏமா சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க, சீக்கிரம் சொல்லுங்கம்மா. சுபா, காவியா, ஹேமா, இந்திரா, உங்க நாலு பேருக்கும் இடையில நடந்த போட்டியில இப்போதைக்கு லீடிங்ல இருக்கிறது இந்திரா தான். யே, சூப்பர் இந்திரா, கை கொடு. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் தி. தேங்க்ஸ் மடி, வாழ்த்துக்கள். தேங்க் யூ மாமா. சூப்பர் சூப்பர் இந்திரா. ஆமா, தேங்க்ஸ் மாமா. ஜெயா, சூப்பர் ஜெயா, நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்க. மீண்டும் ஒரு முறை அம்மாடி இந்திரா, வாழ்த்துக்கள். நீ இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் அக்கறைக்கும் கிடைச்ச வெற்றி தான் இது. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆமா இந்திரா, இந்த போட்டியில நீதான் ஜெயிப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதே மாதிரிதான் இப்பவும் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் இந்திரா. கலக்கிட்டடி. ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க, அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி? என்ன ஜெயா சொல்ற, நீதானே இந்திரா லீடிங்ல இருக்கான்னு சொன்ன? இந்திரா இப்போதைக்கு லீடிங்ல இருக்கான்னு தானே சொன்ன? ஜெயிச்சிட்டான்னு சொல்லலையே. அதுக்குள்ள நீங்க எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படின்னா இந்திரா ஜெயிக்கலையாக்கா? இப்போதைக்கு வெற்றிய நோக்கி அவ தான் இருக்கா. ஆனா மத்தவங்களுக்கும் இப்ப கூட சான்ஸ் இருக்கு. இந்திராவ தாண்டி எல்லாரும் செஞ்சா அவங்களும் ஜெயிக்கலாம். அப்படியா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஹேமா, நீ ட்ரை பண்ணு. சுபா, காவியா, உங்க ரெண்டு பேர் மேலையும் எனக்கு கொஞ்சம் கூட திருப்தியே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இன்னும் போட்டியே போடல. என்ன, இந்திராவுக்காக விட்டு கொடுக்கறீங்களா? நல்லா கேளுக்கா, இவளுங்க இந்திராவுக்காக தான் விட்டு கொடுக்கறாளுங்க. அப்படியெல்லாம் விட்டு கொடுத்து ஜெயிச்சா நீ இந்த பரிசை இந்திராவுக்கு கொடுக்கவே கூடாதுக்கா. அத்தை, நான் அப்படிலாம் எதுவும் விட்டு கொடுக்கல. நானும் போட்டி போட்டுட்டு தான் அத்தை இருக்கேன். அக்கா, இவ சொல்றத நீ நம்பாத. இவ போட்டியெல்லாம் போடல, இந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சப்ப கட்டு கட்டிட்டு இருக்கா. ராகினி, நீ கொஞ்சம் சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். இத பாருங்க சுபா, காவியா, நான் உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். எனக்கு இப்படி விட்டு கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால
இன்னையில இருந்து நீங்களும் இந்த போட்டிக்காக மெனக்கெடணும், இல்லன்னா அவ்வளவுதான். சரிங்க, பாத்துக்கிறோம். இந்திரா, நீயும் அசால்ட்டா இருந்துட கூடாது. போட்டியோட முடிவுகள் எப்படி வேணாலும் மாறலாம். சரிங்க. அக்கா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அப்படி அவ என்ன பண்ணிட்டானே, இப்ப இவ்வளவு லீடிங்ல வச்சிருக்க. ஏய் இந்திரா, மத்த மூணு பேர் மாதிரியும் இல்ல. அவளுக்கு வீட்டுல இருக்கிறத விட வெளியில பெரிய பொறுப்பு இருக்கு. ஒரு கலெக்டரா அந்த பொறுப்புகளை தூக்கி சுமந்துகிட்டு நம்மளோட குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மொத ஆளா வந்து நிக்கிறா, இறங்கி வேலை செஞ்சு அந்த பிரச்சனைய சரி பண்றா. அதனாலதான் அவ லீடிங்ல இருக்கான்னு சொல்றேன். அக்கா, நீ ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிறியோன்னு தோணுதுக்கா. அக்கா ஹேமா கர்ப்பமா இருந்தாலும் நிறைய விஷயத்துல மெனக்கட்டு வேலை பார்த்திருக்காக்கா. நான் இன்னும் முழுசா முடிவு அறிவிக்கல. அதனால எல்லாருக்கும் இப்பவும் ஒரு சான்ஸ் இருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை தான் நான் என்னோட முடிவை சொல்ல போறேன். அதுக்கு இன்னும் நாலு நாள் இருக்கு. ஹேமாவா இருந்தாலும் சரி, சுபாவா இருந்தாலும் சரி, காவியாவா இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நாலு நாள் மட்டும் எப்படி முடிவை மாத்திப்பீங்க? ஏமாத்துறீங்களா? அப்போ கண்டிப்பா நீ உன் முடிவை மாத்திப்பல்லக்கா? நிச்சயமா. இவங்க மூணு பேர்ல யாராவது நல்லா பண்ணாங்கன்னா என்னோட முடிவை நான் மாத்திப்பேன். இதுல என்ன இருக்கு? நடக்கும். இப்பவாவது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? அவளை பாரு, கோச்சிட்டு போறா. சரி வா. சரி, நீ வா. வா. டே சித்தி, எனக்கு அந்த சுபா காவியா மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவளுங்களால எதுவுமே செய்ய முடியாது. நாம தான் ஏதாவது செஞ்சு அக்காவோட முடிவை மாத்திக்கிற மாதிரி பண்ணணும். ஆமா சித்தி, ஆனா இன்னும் நாலு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன பண்றது? நீ போய் உன் பொண்டாட்டி கிட்ட பேசு. அவளை விட்டு கொடுக்காம ஒரு நாலு நாளைக்கு ஏதாவது செய்ய சொல்லு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.